உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய பக்தர்களும் சீடர்களும் இளைஞர்களும் யூடியூப் பார்க்கும்போது குரு நித்யம் சேனலுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம். என் பேர் சிவராஜ், திருநின்றூர்லேருந்து வரேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த கேள்வி வந்து என்னோடய அனுபவத்துக்கும் வயசுக்கும் மீறின கேள்வியாக இருந்தது. சந்தேகமாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் கேட்குறேன். சாமி, நம்ம வந்து கடவுள் வந்து ஒளியாக இருக்காருன்னு சொல்லி கேள்வி சொல்கிறீங்க, இன்னும் அனுபவிக்கல. ஆனால் அந்த கடவுள் அந்த ஒளின்றது வந்து இருள் விலகுனா தான் நம்மளுக்கு வந்து ஒளி கிடைக்குது. ஸோ அந்த ஒளி வந்து கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது, இருள் தான் வந்து அந்த ஒளியை படைச்சிது. அது வந்து ஒளி வந்து சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது வந்து இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் இருள் விலகும் போது தான் நம்மளுக்கு ஒளி கிடைக்குது இல்லை சாமி? அப்போ வந்து இருள் தான் இந்த உலகம் இந்த பண்டவெளி ஃபுல்லாக பரவி இருக்கா? ஆமாப்பா, உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சிருக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும். இப்போ கடவுள்ன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது, என்னவாகுது, ஏதா இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நீ ஒளியாகும்போது அந்த ஒளியை பார்க்கும்போது ஓ இதுதான் அது அதான் இதுன்னு புரியும். அதனால் முதல்ல இருளை விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம், அந்த இருளை விளக்கிறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுங்க. ஆனால் உபதேசம் வாங்கினோடனே அந்த இருளை குரு உபதேசம் கொடுத்தார், இருளெல்லாம் போயிடுச்சு, இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம், தன்னையே தான் ஏமாற்றிக்காது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது, காலங்கள் தேவை இருக்கு. உனக்குள்ளே இருளை விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும். அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ ஓயமாக அந்த பாடத்தை பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த இருள் போகும், உனக்குள்ள அந்த ஒளி உருவாகும். அந்த ஒளி உருவானால் தான் கடவுள் எந்த ஒளின்றது புரியும், அது வரைக்கும் புரியாது. அதனால் கொடுக்குற பாடத்தை சீராக செய்யுங்க, உன்னை ஒரு நாள் விளங்கும். அந்த வெட்டவெளியும் இருளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. வெட்டவெளின்றது என்னது, என்ன அப்படின்னா என்ன வெட்டவெளின்றது? எதுவுமே இல்லாமல் இப்போ இங்கேருந்து இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கண்ணுக்கு தெரியாதது இல்லைப்பா. இங்கேருந்து பார்த்தா என்ன இருக்குது? பில்டிங் இருக்கு, கேட் இருக்கு. இங்கே கீழே விட்டுட்டுப்பா, மேலே பாரு, ஆனந்த் இருக்கு. மானன்னு ஒன்று இருக்குதா? பின்ன என்ன தெரியுது? வெளி, அதான் வெளி, அதான்ப்பா வெட்ட வெளி. கண்ணில் எதுவுமே படாமல் இருக்குதா, எந்த உருவம் படாமல் இருக்குதோ அதான் வெளி. அது இங்கேயே இருக்குது, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது. இப்போ உன்னை சுற்றி என்ன இருக்குது? அப்போ வெளி இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கிட்டும் ஒரு வெளி இருக்குது. அந்த வெளியிலேருந்து விலகி வெளியே வரணும், அதுக்கு பாடம் அவசியம் பண்ணணும். சாமி, இப்போ நம்ம நவகிரகம் வந்து நவதோரங்களை கூட ஒத்து போது சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ராகு கேதுனா நம்மளோட மூச்சோட ஒத்து போது சொல்றீங்க, அதே மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து எதை கூட சாமி இந்த பிரபஞ்சத்தை கூட ஒத்து போகுது? சக்கர கக்கரெல்லாம் என்ன, எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற? மூணாவது உபதேசம் வாங்கிட்டு சக்கரத்தை பற்றி கேட்குறேன். இதை இப்படி தான் போய் கேட்டுட்டு குழப்பிக்கணும், மென்டலாக போகிறது. நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த புக்கு தான் படிக்கணும். நம்ம மூணாம் கிளாஸ் சேர்ந்துட்டு டாக்டர் புக்கு எம்பிபிஎஸ் புக்கு எடுத்து படிச்சோம்னா ஒன்றும் புரியாது, குழப்பம் தான் வரும். அந்த மாதிரிலாம் குழப்பிக்கூடாது. காலங்கள் போட்டோம், பாடங்கள் பண்ணுங்க, உங்களுக்கே உதயமாகும் கேள்விகள். அப்போ நல்ல கேள்விகளை கேட்பீங்க. ஆத்மானகர் சாமி ஐயா, மௌனம் தியானம் அது ரெண்டும் ஒரே நிலையா? வேற நிலைப்பா. மௌனம்ன்றது வாய் முடிக்கணும் பேசாத உட்காந்துங்கிறது மௌனம். தியானம்ன்றது தன் நிலையை மறந்து இருக்குது. தியானம் தியானம் வேற, மௌனம் வேறுப்பா. கூட்டங்களில் பொம்பளைங்க பேச மாட்டாங்க, ஆனால் சோறாக்கின்னுப்பாங்க. ஆமாம் இல்லையா? ஆம்பளைங்க பேச மாட்டாங்க, பேப்பர் படிச்சுன்னுப்பாங்க. சரி, இதெல்லாம் மௌனம். ஆனால் உள்ளே பேசிட்டு தானே இருப்பாங்க. அதுதான் உள்ளே பேசின்னுக்கோ, அதனால தான் அது வேற, அது அவங்க தெரியல என்ன அப்படி தான் போவோம். அது
ஆனால் தியானம்ன்றது தன் நிலை பேப்பரும் படிக்க முடியாது, சோறும் ஆக்க முடியாது, அதுதான் தியானம். அதனால் தியானம் வேறு, இங்கே இப்போ இன்றைக்கி பொது தியானத்தாண்ட இருக்கிற மௌனம் வேறு. எளிமையும் பசுமரத்து அனுபவம் அடிச்ச அந்த கருத்துக்கள் வந்து மக்களுடைய மனதில் வந்து பதிச்சிருக்குது. அது வந்து ஒரு உண்மையிலே சத்தியமான வார்த்தை. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பட்டியலில் போடணும்னா உண்மையிலே அந்த வந்து ஆகாயமும் பத்தாது ஐயா. சத்தியமா நீங்கள் அவையார் அகவலில் வந்து ஒரு வரி வரும், சொற்பகம் கடந்த துரிய விஞ்ஞான அத்வரம் நிறைந்த கற்பக கலிரே அப்படின்ற மாதிரி அவையார் பாடிய அகவலில் அப்போது அவையார் வந்து அவையார் வந்து விநாயகர் பார்த்து பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல தீர்க்க தரிசியா எங்களுக்கு நீங்க காட்சி தந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க, சப்பு சப்பு சப்புன்னு வச்சு அடிச்சு தள்ளுறீங்க, இது போதுமா? இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து எங்க புதுச்சேரியில யாருமே இல்லை. இது மாதிரி எத்தனையோ வந்து ஐயாக்கள் மாதிரி நிறைய பேர் வந்து போனாங்க. இவங்க வந்து பெரிய சாமியார் சாமியார்னு சொல்லுவாங்க, ஒரு சாமியார் கூட வந்ததில்லை. நான் வந்து படிச்சல செய்யும் போது அத்தனை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏவனுடைய பார்க்கக்கூடிய ஈஸியாக போய் பார்க்கக்கூடிய அவங்க சொன்ன வேலையில் ஃபைலை எடுத்துக்கக்கூடிய வசதிகள் இருந்தோம். அந்த சாமியாரெலாம் பார்க்கக்கூடிய தருணமும் எனக்கு கிடைச்சது ஐயா, ஆனால் என்னால் பார்க்க முடியல. உங்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு, மிக 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 நான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். இங்கே கூடியிருக்கிறவங்க அத்தனையோ பேரும் நீங்கள் வாட்சி பாக்கியசாலி தான் அப்படின்றத நான் வந்து உங்களுடைய சார்பை தெரிவித்து சொல்கிறேன். இன்னொரு கருத்து ஒரு வேண்டுகோள் ஐயா, எங்க அம்மாவுக்கு நாங்க 8 பேர் பிறந்தோம் ஐயா. அம்மா வந்து காலத்துக்குமே வந்து வறுமையிலே இருந்து எங்களுடைய கரை சேர்க்கணும்ன்ற மாதிரியே இருந்து அம்மா இருந்து வந்து 20 நாள் ஆயிடுச்சு ஐயா. இப்போ நீங்க சொன்ன பிறகு இந்த அம்மா இருக்கிறாங்க, ஆத்மா இருக்குது, ஆத்மா 14 நாள் இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து காரியம் எல்லாம் முடிச்சுட்டோம் ஐயா. மற்றபடி இந்த சம்பிரதாயத்தை அப்படி எல்லாமே செஞ்சாங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்ட பிறகு. பட் ஆனால் என்னுடைய கருத்துக்களையும் மனசில் ஏற்றுக்கிட்டு தான் மற்றவங்க மேலே என்னால் திணிக்கவும் முடியாது. கடைசியில் வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து மாட்டணும், மாற்றுறதுல வந்து ஒரு திசை இருக்குதா ஐயா? அம்மா மட்டும் மாட்டி இந்த திசையில தான் கும்பிடணும்னு ஏதாவது விதிமுறை இருக்குது ஐயா? திசையே இல்லைம்மா. ஆ சரி, எந்த பக்கம் படுக்கிறியோ எழுந்த அம்மா முகத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோ. சரிங்க ஐயா, அதுதான் திசை. நல்லது. இந்த பூ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு திசை வைக்கலாம், இந்த உலகத்துக்கு எது திசை? 8 திசை இருக்குதா? திசையை நிர்ணயிக்க முடியாது. திசை இருக்குது, 16 கோணமும் இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப எது திசை? எது திசை இல்லை, எல்லாமே திசை. கோணமா இருக்கு. எல்லா திசையிலும் இறைவன் இறைவன் இருக்கிறார். அந்த திசை எல்லா திசையும் இறைவனுடைய திசை தான். அதனால நீ எழுந்தா அது உன் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும். அதுதான் சரியான திசைமா. இதுக்கு வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எழுந்தா அந்த முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும், அதுவே உனக்கு சரியான திசை. மாசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டிக்கிட்டு வரோம். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பாபனம் உருவாகிக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்துருக்குது. இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும், இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம அனுப்புகிற டொனேஷன் எதனா வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க. உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இதை செய்து வச்சுட்டு போயிடணும். இது காலகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்துன்னுக்கிறேன். இந்த ரூப் மட்டும் வந்து மொத்தம் 60 சதுரம். அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லாரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துக்கிறோம். மேற்கொண்டு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன்படும். பிரம்மசூத்திர குழு, தியாகு,
ஜீவானந்தம் இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்கள் டொனேஷன் அமைச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது நீங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இது யாரும் கட்டாயம் கிடையாது. முடியாதவங்க அதுக்காக சிரமப்பட வேணாம். முடிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.